ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனியன்ஸும் ரஷ்யன்ஸும் எந்த அளவுக்கு மாறி மாறி ட்ரோன்ஸை வச்சு வார்ஃபேர் பண்ணிட்டு வராங்க உலக அளவில் ஒரு யுத்தனா இப்படி தான் நடக்கும் இந்த அளவுக்கு தான் அதில் டாக்டிக்ஸை பயன்படுத்துவாங்க ஆர்டிலரி யூனிட்ஸும் மிசைல்ஸும் தான் ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு ஒரு தாட் இருந்தப்போ அது மொத்தத்தையும் உடைச்ச ஒரு யுத்தம் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரோன்ஸை வச்சே மிகப்பெரிய அழிவுகளை ஏன் மிக முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட்ஸை கூட வெறும் இந்த சீப்பான ட்ரோன்ஸை வச்சு அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளுமே ப்ரூவ் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காமிச்சாங்க அப்படி போயிட்டுருக்கப்போ தான் இப்போது சமீபத்தில் உக்ரைனின் அஃபீஷியல்ஸும் உக்ரைனோட சோல்ஜர்ஸும் ஒரு விஷயத்தை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கு அகெய்ன்ஸ்டாக எங்களோட ட்ரோன்ஸால் அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு ட்ரோன் அனுப்புகிறோன்னா அதில் தொண்ணூறு ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸ் ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க வெறும் பத்து பர்சன்டேஜ் ட்ரோன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரஷ்யன்ஸோட டெரிட்டரிக்குள்ளேயே போகுது அதாவது இந்த ஆக்குபைட் டெரிட்டரிக்குள்ளேயோ இல்லை அதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கியோ போகுது இந்த அளவுக்கு ரஷ்யன்ஸ் எந்த அளவுக்கு இந்த ட்ரோனை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா வெறும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சும் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சில கவுண்டர் ட்ரோன் மெஷர் சிஸ்டம் வச்சுமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த ரஷ்யன்ஸ் உண்மையிலே இந்த அளவுக்கு ட்ரோன்ஸை டிஃபெண்ட் பண்ணுறாங்களா எப்படி இதை ரஷ்யன்ஸால பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்க்கே இது தமிழ் புக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ட்ரோன் வார்ஃபேரில் இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போருன்றது ஒரு ஹாட் டாபிக்ன்றது பார்த்தோம் முதல்லலாம் இந்த ட்ரோன்ஸை எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா வெறும் ரெக்காகனிசன்ஸ் மிஷனுக்காகவும் இல்லை ஒரு கண்காணிப்பு பணிகளுக்காகவுமே இந்த போரோட ஆரம்ப கட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பிரேக் த்ரூ கொடுக்குற மாதிரி ஒரு கேமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரஷ்யா முதல் முறையாக அவங்களோட ட்ரோன்ஸை அதாவது ஈரான் கிட்டேருந்து வாங்கின ஷாஹித் வகை ட்ரோன்ஸை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மொத்தமாக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் என்ன தான் உக்ரைன் கிட்ட ரொம்பவே அட்வான்ஸ்டு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை ஐஆர்ஐஎஸ்டி அந்த மாதிரி நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் இதுக்கு எதிராக ரஷ்யா வெறும் சீப்பான ரொம்பவே சீப்பான ட்ரோன்ஸை உள்ள அனுப்புகிறாங்க இந்த ட்ரோனோட விலை வெறும் மூவாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் தான் இருக்கும் அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரோனை உள்ளே அனுப்புகிறப்போ முதல்ல இந்த உக்ரைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் ஒரு நியூஸை சொல்கிறதுக்காகவே மட்டும் இத்தனை ட்ரோன்ஸ் உள்ளே வந்துச்சு அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னுட்டு ஆனால் அவங்களுக்கு அது புரியல ரஷ்யன்ஸ் இந்த ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மொத்தமாக சேச்சுரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக ஒரு ஏவுகணை ஏவுவாங்கல்ல அது எல்லாமே மில்லியன் கணக்கில் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு மீடியம் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மிசைலோட விலையே நாலு மில்லியன் மூவாயிரம் யூஎஸ் டாலர் எங்க இருக்கு நாலு மில்லியன் யூஎஸ் டாலர் எங்கே இருக்கு பாருங்க ஒரு பத்து ட்ரோன் அனுப்பிச்சாலே போதும் இந்த ஒட்டு மொத்த ஒரு யூனிட்டை இன்டர்செப்ட் பண்ணி வச்சு மொத்தமாக அந்த சிஸ்டம்ஸை சாச்சுரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்த வேலை உக்ரைனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக தான் தெரியுது இதுக்கப்புறமா இந்த உக்ரைனியன்ஸும் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ட்ரோன் தாக்குதல் பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல உக்ரைன் எப்படி லேக் ஆனாங்க இல்லை ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து டிஃபர் ஆனாங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த ஷாகித் வகை ட்ரோன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாகிதோட ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இதோட இன்னொரு வேர்ஷனான ஜெரான் டூ வகை ட்ரோன்களுமே இருக்குது ஆனால் உக்ரைன் கிட்ட இந்த அளவுக்கு பெரிய சூசைட் ட்ரோன்ஸ் கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சில ட்ரோன்ஸை கொடுத்துருந்தாலும் உக்ரைன் லோக்கலாக இந்த மாதிரி எந்த ஒரு சூசைட் ட்ரோன்ஸும் வச்சில்ல இதுக்கு பதிலாக உக்ரைன் கிட்ட நிறைய ஃபர்ஸ்ட்டு பர்சன் வியூன்னு சொல்லக்கூடிய எஃப்பிவி குவாட் கேப்டஸ்ஸும் சின்ன சின்ன ட்ரோன்ஸும் இருந்துச்சு பேசிக்காக இதை உக்ரைனியன்ஸ் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரஷ்யாவோட ட்ரென்ச்சர்ஸ்க்கு எதிராகவும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காகவும் உக்ரைனுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் ஒரு வீவையும் கொடுக்கறதுக்காக இந்த வகை ட்ரோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இதை ஒரு சின்ன கிரனேடை லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன வகையான அன்கைடெட் பாம்பை லான்ச் பண்ணுறதுக்கோ தான் உக்ரேனியன்ஸ் இந்த வகை ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுக்கு ஒரு கணிசமான இழப்பை இந்த வகை ட்ரோன்களால் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு சொல்லலாம் அவங்களோட ட்ரூப்ஸுக்கு ஏன்னா இந்த வகை ட்ரோன்கள் ஹை ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்போ அதாவது ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறப்போ ரஷ்யா கிட்ட இருக்க ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸால் இதை பெருசாக எதுவும் பண்ண முடியாது ரஷ்யா கிட்ட பன்சீர் எஸ்மான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு துங்குஸ்கா செல்ட் ஆன்டி ஏர்க்ராப்ட் கன்ஸ் இருக்கு டார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது ஸ்டெர்லா டென் ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இக்லா மாதிரி நிறைய மேன் போர்ட்டபுள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு ஃப்ளைட் வந்தாலும் சரி இல்லை ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு க்ரூஸ் மிசைல் அந்த மாதிரி வரப்போ இதனால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் இந்த ட்ரோன்ஸ் உள்ளே வரப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அதுக்கு அகைன்ஸ்ட்டாக இன்னெஃபக்டிவாக தான் போச்சு இதுதான் உண்மை ஏன்னா என்ன தான் இந்த ட்ரோன்ஸ்க்கு ரேடார் சிக்னேச்சர் கம்மியாக இருந்தாலும் சில ரேடார்ஸால் ரஷ்யா கிட்டே இருக்க இந்த பன்சர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க ரேடாரெல்லாம் ஈஸியாக இந்த ட்ரோன்ஸை கேப்சர் பண்ண முடியுது ஆனால் அப்படி கேப்ச்சர் பண்ணாலும் இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மிசைல் அனுப்பணும்ல அளவுக்கு அந்த ட்ரோனோட வேல்யூ இருந்தால் தான் இதில் அனுப்புகிற மிசை கொஞ்சம் எஃபிஷியன்ட் சொல்லலாம் இல்லைனா உக்ரைன் பண்ண தப்பு தான் இந்த இடத்துல ரஷ்யாவும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேச்சுரேட் ஆகுன்னு சொல்லலாம் அதனால ரஷ்யன்ஸ் நிறைய டைமில் இந்த மாதிரி ட்ரோன்ஸை பார்த்தா அதை சோல்ஜர்ஸ் கையில் இருக்க கன்ஸ் மூலியமாகவும் இல்லை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் மூலியமாகவும் தான் சுட்டு விழுத்தலான்னு பார்த்தாங்க இதுலையுமே சில பிரச்சனைகள் இருக்குது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த ட்ரோன்ஸை சுட்டு விழுத்த முடியல மிசைலேயே லான்ச் பண்ணி சில ட்ரோன்ஸை சுட்டு விழுத்தலான்னு பார்த்தாலும் ரஷ்யா கிட்டே இருக்க நிறைய மிசைல் பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வாரிய டைப்ஸை கொண்ட மிசைல்ஸ் தான் இது என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சரவுண்டிங்குள்ளே வெடிக்கிறப்போ இதிலிருந்து வெளியாகிற அந்த ஃப்ராக்மெண்டேஷன் சுற்றி இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டை டேமேஜ் பண்ணி அதை டவுன் பண்ண வைக்கும் ஏர்கிராஃப்ட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அதில் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வச்சுதுன்னா பரவாயில்ல ஆனால் இந்த ட்ரோன்ஸ்ன்றது சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் டைப் வார்கெட்ஸாலையுமே பெருசாக எந்த ஒரு டேமேஜையும் இந்த ட்ரோன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ண முடியல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல இன்னும் ஆகுது இப்போ தான் ரஷ்யன்ஸ் யோசிக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி வெறும் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸையும் இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சிட்ருந்தோன்னா ஈஸியாக இந்த ட்ரோன்ஸ் ஏன்னா ஆல்ரெடி அந்த ட்ரோனுன்றது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க இடத்த ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக இதோடய குவாடினேட்ஸை அங்கே கிரவுண்டில் உக்ரைனோட பார்டருக்குள்ளே இருக்க ஒரு ஆர்ட்லரி யூனிட்டுக்கோ இல்லை ஒரு மிசைல் யூனிட்டுக்கோ கொடுத்துருச்சுன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே உக்ரைனோட அட்டாக்கு வல்னரபுளாக இருக்கும் உக்ரைனையும் ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடுவாங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ தான் ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ன்ற ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க இந்த ட்ரோன்ஸ் உள்ளே வந்தால் தானே பிரச்சனை உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இதை மொத்தமாக அழிக்கணும் இல்லை இதை ஜாம் பண்ணி கீழே விழ வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் கொண்டு போய் நிலைநிறுத்துகிறாங்க கிட்ட இப்போ இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ஆன்ட்ரி ட்ரோன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்னா அது போல் டுவெண்ட்டி ஒன் தான் பேசிக்காக இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுனா இந்த ட்ரோன்ஸ் உள்ள வர ட்ரோன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று ஒரு ப்ரீ பிளான்டு டார்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லையா லைவாக இதோட சிக்னல் இன்புட்டை வாங்கி இருந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் இந்த ட்ரோன் ஆப்ரேட் இருப்பார் அப்படி இருக்கப்போ இந்த ட்ரோனுக்கு வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த ட்ரோனை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சிக்னல் அவுட் புட்டாகவும் இருந்தாலும் சரி அதை இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் மொத்தமாக ஜாம் பண்ணிவிடும் சிக்னல் கிடைக்காத அந்த ட்ரோன் கீழே விழுந்து வேஸ்ட்டாக வெடிச்சிடும் அப்படி இல்லையா வேணும்னா அந்த ட்ரோனை இந்த ரஷ்யாவோட ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே லேண்ட் பண்ண வைக்க முடியும் ஒருவேளை அந்த ட்ரோன் ஹை வேல்யூ டார்கெட்டாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கப்போ உக்ரைனோட நிறைய ட்ரோன்ஸ் அதாவது நூற்றில் தொண்ணூறு ட்ரோன்ஸை இந்த மாதிரி ரஷ்யன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு கீழே வச்சுருக்காங்க இது மட்டும்தான் உக்ரைனுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஜியாகிராஃபிக்கலாகவும் இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ்க்கு பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு ஒரு தாழ்வான இருந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணுறப்போ நம்மளோட எர்த்தோட கர்வேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரோன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அதாவது ஒரு பெரிய மலையவோ இல்லை ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் பேரியரையோ கிராஸ் பண்ணி போகிறப்போ அதோடய கம்யூனிகேஷன் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுற இடத்துக்கு மிஸ் ஆகுது இந்த பேசிக்காக ஓவர் கம் பண்ணால் நடுவில் ஒரு ரிப்பீட்டர் செக்ஷனுன்ற தேவை எப்படி நம்ம எல்லா செல்ஃபோன்ஸுக்கும் டவர் வேணும்னா செல்ஃபோன் டவர்ஸை ஒரு ரேஞ்ச் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸை இந்த ரிப்பீட்டர்ஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சிக்னல்ஸை ஆப்ரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் கிட்ட இருந்து போகிற சிக்னல்ஸை இந்த ரிப்பீட்டர்ஸ் வாங்கி அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ட்ரோன்ஸ்க்கு பாஸ் பண்ணும் ஆனால் இதை இந்த உக்ரைனியன்ஸால இப்போ பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒருவேளை ஏதாச்சும் இடத்துல இந்த ரிப்பீட்டர்ஸ் யூனிட்டை இந்த உக்ரைனியன்ஸ் எங்கேயாவது நிலைநிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அதையெல்லாம் தேடி தேடி ரஷ்யன்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் உக்ரைனோட ட்ரோன் உள்ளே வந்தால் அதை ஒட்டு மொத்தமாக ஜாம் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் சரி இவங்களே ட்ரோனை லான்ச் பண்ணலாம் எப்படியாச்சும் நம்ம இதை உள்ள கொண்டு போகலாம்னு நினைச்சா அந்த ட்ரோனுக்கு கமாண்ட் சென்டராக இல்லை கம்யூனிகேஷன் சென்டரா இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கே மொத்தமாக அழிச்சிடுறாங்க இதனால் இப்போதைக்கு இந்த ட்ரோன்ஸை இந்த உக்ரைனியன்ஸால் கொஞ்சம் கூட இந்த ரஷ்யன்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியல ஆனால் அதே டைமில் ரஷ்யன்ஸ் அவங்களோட ட்ரோன்ஸை ரொம்பவும் அதிகமாக அதாவது இந்த போர் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து யூஸ் பண்ணாத அளவிலான ட்ரோன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உக்ரைன் மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாக்குள்ளேயே நிறைய விதமான இந்த லேண்ட்செட் வகை ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உக்ரைன்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா சொல்லணும் ரஷ்யா இந்த மாதிரி உக்ரைனோட நைன்டி பர்சன்டேஜ் ட்ரோன்ஸை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க ரஷ்யாவில் உண்மையிலே இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்க்கே